அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்ருக்கதும் இதுதான், முடி கொட்டுறது அதிகமாக இருக்குது, முடியோட அடர்த்தி குறைஞ்சிக்கிட்டே போகுது, அதே மாதிரி பெயின் பொடுகு தொல்லை அதிகமாக இருக்குது, அடர்த்தியாக முடி வளர ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த எல்லா வித பிரச்சனைக்கும் தீர்வு வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் எடுத்துருக்கிறது என்ன பொருள்னா, ஜஸ்ட் நம்ம ஒரே ஒரு பொருளை எல்லா விதமான பிரச்சனைகளையும் போக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரை ஹேர் ஆயில் மிக்ஸ். இது வந்து கடைகள்லேயும் கிடைக்குது, ஆர்கானிக் ஷாப்ஸ்லேயும் கிடைக்குது, ஆன்லைன்லேயுமே இப்போ அவைலபிளாக இருக்குது. இது வந்து என்னோடய சொந்த காஸ்டில் நானாக வாங்கி வந்து செய்கிறது தான். எக்காரணத்துக்கொண்டு இது வந்து ஒரு ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையவே கிடையாது, சொந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது தான். இதில் ஜஸ்ட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் கலந்துக்கிட்டால் மட்டும் போதும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹோல் போடுற இடம் இருக்கும், அதில் வந்து நம்ம ஊக்க வச்சு இந்த மாதிரி ஓட்ட போட்டு கூட நம்ம இதையே வச்சு ஒரு கேன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இதில் என்னென்ன இருக்குன்றதை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம தேடியும் கிடைக்காத நிறைய மூலிகைகள் வந்து இதில் இருக்கும், ஒன்று ரெண்டு இல்லைங்க, ஆர்கானிக் ஐட்டம்ஸ் நிறையவே இருக்குது. இது எல்லாமே அவங்க சூரிய ஒளியில் நல்லாவே வந்து காய வச்சு அதுக்கப்புறமேட்டு இதுக்குள்ளே வந்து நமக்கு வச்சு விற்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கூட இதில் ஈரப்பதமே இருக்காது. இதில் இருக்கக்கூடிய பல பொருளுக்கு பேர் உண்மையாலுமே எனக்கு தெரியவே இல்லை, அதில் எழுதியிருக்கிறத வச்சு தான் நானே வந்து ஐடென்டிஃபை பண்ணுறேன். இதில் அப்படி என்னென்ன சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹர்ப்ஸ் சேர்த்துருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ, வெந்தயம், கருஞ்சீரகம், வெட்டி வேறு, அதிமதுரம், ஆவாரம் பூன்னு நிறைய விதமான ஹர்ப்ஸ் சேர்த்துருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டிங் பண்ணிகிட்டே போகலாம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹர்ப்ஸாக நம்ம தேடி அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி அதை காய்ச்சி ரெடி பண்ணி தலையில் தேய்க்கின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் ப்ராசஸாக இருக்கும். அதுக்கு இது மாதிரி நீங்கள் சிம்பிளாக வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு டைம் சேவிங், மணி சேவிங்கும் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா நான் 60 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ ஆன்லைன்லலாம் எவ்வளோக்கு அவைலபிளாக இருக்குன்னு தெரியல. இந்த ப்ராடக்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஹில்ஸ்ன்ற ப்ராண்டோடது. நான் இந்த ப்ராண்ட் தான் கன்ஃபார்ம் வாங்குங்கன்னு சொல்லலை, இந்த மாதிரியான ப்ராண்ட் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ப்ராண்ட் நல்லா இருக்குன்றது வந்து எனக்கு தெரியும், மற்ற பிராண்ட் எப்படின்னு தெரியல. இது முழுக்க முழுக்க இயற்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் அப்படின்றதுனால இதனால் வந்து நமக்கு பின்விளைவுகள் வரும் அப்படின்ற பிரச்சனையே கிடையாது. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து பின்னாடி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுபடி தான் நான் அன்றைக்கி செய்ய போகிறேன். 350 ml அளவுக்கு நான் வந்து பியோர் கோகோனட் ஆயில், அதாவது நான் செக்கில் வாங்கின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட அது மாதிரி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பிராண்டடாக பேராஷூட் அந்த மாதிரி எடுக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் ஒரு 350 ml அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த பாட்டில் வந்து அந்த அளவுக்கு தான் கொள்ளும். இப்போ அதை கட் பண்ணிவிட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் நிரப்பிக்கிறேன். கரெக்டாக 350 ml அளவுக்கு இது வந்து நமக்கு வந்து கொண்டுச்சு. பாருங்கள் காலி ஆயிடுச்சு, நான் எல்லா எண்ணெயும் ஊற்றிட்டேன். இப்போ இதை மூடி போட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து ஓட்டையெல்லாம் போட போகிறதில்ல. இதை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது மாதிரி நம்ம டைட்டாக மூடி போட்டுட்டு இதை நம்ம சன்லைட்டில் வைக்க போகிறோம். பொதுவாக வந்து எண்ணெய் வந்து காய்ச்சி தேய்ப்பாங்க, காய்ச்சினா நல்லா வந்து முடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு. இது வந்து நம்ம வந்து காய்ச்ச போகிறது கிடையாது, அதுக்கு பதிலாக ஒரு 2 நாள் அளவுக்கு நம்ம வெயிலில் வைக்க போகிறோம். அந்த சன்லைட் படும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகும், அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா காய் வச்சு என்ன மாதிரியான தன்மைக்கு மாறிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயில் வந்து சிவப்பு கலராக மாறுறது நல்லாவே தெரியும். 2 நாள் கழிச்சு நீங்கள் எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து நல்ல ஒரு சிவப்பு கலரில் தான் இருக்கும், அந்த செம்பருத்தி பூ அதெல்லாம் இருக்கிறனால. இந்த ஆயில் வந்து எனக்கு ஒரு 2 பேர் சஜஸ்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்குது, முடி கொட்டுறது நின்றுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் வாங்கி ட்ரை பண்ணேன். இப்போ பாருங்கள் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன், எண்ணெயோட கலர் நல்லா சிவப்பு கலராக மாறிடுச்சு. இப்போ இதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா, இதில் இருக்க லைட்டாக வந்து இருக்க உள்மூடியில் ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம எப்பவும் போல தலைக்கு தேய்க்கிற எண்ணெயாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு டைம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படிலாம் இல்லை. இந்த 350 ml வந்து நம்ம வந்து தீத்து முடித்ததுக்கப்புறம் திரும்பி தேங்காய் எண்ணெயை ஒரு 350 ml வாங்கி இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி நம்ம காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 தடவை வந்து இந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ரை ஹர்ப்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த எண்ணெயை நம்ம நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி வந்து தேய்ச்சி விடணும். இது வந்து முடியை வந்து கருப்பாக்கும், நல்லா அடர்த்தியாக வளர வைக்கும், முடி கொட்டுற பிரச்சனையை நீக்கும், அது மட்டும் இல்லாமல் இளநர பிரச்சனை, அதே மாதிரி பெயின் பொடுகு தொல்லை, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் அத்தனை ஹர்ப்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் நீங்களும் இதே மாதிரி வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் உங்கள் முடியில் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.